குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நம்ம வேக்சினோ எதுவுமே போடல. ஒரு பேட்ச்னா அந்த பேட்சை மிக்ஸ் பண்ணாமலே வச்சிருப்பாங்க. பயப்படுற குஞ்சுங்க கூட இங்கே வந்து வெளியில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. மிஷின் போட்டுருக்கிறது உண்மை, 20 சென்ட்ல கோழி வளர்க்குறது உண்மை. ஸோ வந்து இது வந்து உங்களோட பவுண்டரி தான். வணக்கம் சார், உங்கள் ஃபார்மை பற்றி சொல்லுங்கள் சார். எவ்வளோ இடம், என்னென்ன கோழிகள் இருக்குது, எவ்வளோ கோழிகள் இருக்குது, எப்படி வளர்க்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், என்னோடய பேர் ஜெயராம். இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி அழகாவுரிங்கிற கிராமத்தில் இருக்குது. இது வந்து எங்களோட தாத்தா பாட்டியோட பூர்வீக இடம். ஒரு 3-4 ஏக்கர் இருக்கும். இதில் வந்து ஒரு 20 சென்டில் நம்ம ஃபென்ஸ் பண்ணி 30x15 அளவில் செட்டு போட்டு நாட்டுக்கோழிகள் வளர்க்குறோம். இங்கே வந்து சிறுவிடை இடவிட்டு கோழிகள் ப்ளஸ் அதோடய குஞ்சுகள் இருக்குது. கடக்நாத் ஒரு 50 குஞ்சுகள் வாங்கி விட்டுருக்கோம். அது தனியாக செப்பரேட் பண்ணணும், அடல்ட் ஆகும்போது அதை செப்பரேட் பண்ணுவோம். ப்ளஸ் ஒரு 15-20 பேர் புறா இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், நான் வாட்ஸ்அப்பில் கேட்கும் போது 20 சென்டில் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்களே. ஸோ நான் என்ன பிளானில் இருந்தேன்னா, ஓகே இன்னும் 20 சென்டில் கன்ஃபைன் பண்ணி கோழி வளர்ப்பாங்க. ஸோ அது 20 சென்டில் வளர்க்க முடியுமா, எவ்வளோ வளர்க்கலாம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நீங்கள் 20 சென்டில் ஃபென்சிங் போட்டிருக்கிறது உண்மை, 20 சென்டில் கோழி வளர்க்குறது உண்மை. ஆனால் அந்த கோழி மேயறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஏதோ அடையாளம் தெரிகிற அளவுக்குலாம் போய் மேய்ஞ்சிட்ருக்கு. ஆமாம். ஸோ மொத்தமாக வந்து கோழிக்கு மேய்ச்சல் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த 20 சென்ட் நீங்கள் வந்து சும்மா கன்ஃபைன் வந்து நம்மளோட பாதுகாப்புக்கு ப்ளஸ் நைட் நேரத்தில் செட்டோட பாதுகாப்புக்காகன்ற மட்டும்தான் நம்ம ஃபென்ஸ் போட்டிருக்கோம். இந்த 20 சென்ட் ஃபென்ஸுங்கிறது இங்கேயும் ஊருக்குள்ளே நீங்கள் 20 சென்ட் ஃபென்ஸ் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஃபென்ஸ் போட்டாலுமே ஃபென்ஸ் வந்து இது வந்து உங்களோட பவுண்ட்ரி தான், கோழிக்கு வந்து பவுண்ட்ரி கிடையாது. ஃபீடு அப்படின்னு நீங்கள் பெருசாக எதுவும் இதில் செலவு பண்ணுற மாதிரி இருக்குமா? ஏன்னா ரொம்ப பொடி குஞ்சு, நாங்கள்லாம் வந்து காக்காக்கு பயப்படுற குஞ்சுங்க கூட இங்கே வந்து வெளியில் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபீடுக்கு செலவு எப்படி நிறைய மிச்சமாகுமா, இல்லை அப்படிலாம் இல்லை இதுக்கும் ஃபீடு போடணுன்னு ஏதாவது இருக்கா? ஓகே, ஃபீடுக்கு வந்து இந்த கிளைமேட்டில் இந்த மந்த்தில் ஓகே, மேபி இன்னொரு 3-4 மந்த்ஸுக்கு ஓகே, நீங்கள் வந்து வெளி மேய்ச்சலை விட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கம்பல்சரி கம்பு மக்காச்சோளம் இதெல்லாம் போட வேண்டியிருக்கும். இங்கே இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோளம் கம்புலாம் போட்டு வச்சுருக்கோம். ப்ளஸ் சுற்றி மக்காச்சோளம் போட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்க, அவங்கள்ட்டருந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 6 மந்த்ஸுக்கு நம்ம இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன ரேட்டுக்கு சார் கிடைக்குது கம்பு சோளம்லாம்? கம்பு சோளம் அவரேஜாக ஒரு 18 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அறுவடை பண்ணும்போது வாங்கினீங்கன்னா ஒரு 15-18 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம். கம்பு சோளம் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபீடு போடுறீங்களா, இல்லை இவ்வளோ தானே? கோழிங் வந்து இந்த கோழிங்க சொரக்காய் விரும்பி சாப்பிடும் அதிகமாக. சொரக்காய், முருங்கை இலை, அகத்தி இலை. இவ்வளோ மேய்ச்சல்லையும் இலையெல்லாம் போட்டால் ஸ்பெசிஃபிக்காக வந்து சாப்பிடுதா? காலையில் நேரத்தில் வந்து சாப்பிடும். இப்போ மழை பெஞ்சிருக்கிறனால நமக்கு நிறைய புல் தெரியுது. இதே இது நீங்கள் ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட் ஆகிடும் வெயில் அடிக்கும் போது. ரெண்டு வாரத்தில் ஆமாம். அதுக்கப்புறம் இவ்வளோ க்ரீனாக தெரியாது உங்களுக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் போட்டு தான் ஆகணும். மெயினாக சுரக்காய், முருங்கை இலை, அகத்தி இலை இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். எப்படா போடுவாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். அப்புறம் ஈவினிங் டைமில் அடைக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி டெய்லியும் அந்த பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி இந்த இவ்வளோ கோழிகளுக்கு ஒரு கிலோ ரேஞ்சுக்கு கோழிக்கு ஒரு 3-4 பீஸ் கிடைக்கிற மாதிரி போட்டுருவோம். அது வந்து டெய்லியுமே கம்பல்சரி பண்ணுறாங்க. என்ன காரணம்? பெரிய வெங்காயம் போடும்போது எதிர்ப்பு சக்தி அதிகமாகற மாதிரி, வேறு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கோழிங்களுக்கு இது வரைக்கும் நம்ம வேக்சினோ எதுவுமே போடலை. இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து வேக்சின் தேவைப்படாதோ அப்படின்றது என்னோடய தாட்டு. ஸோ வேக்சினும் போடலை, ப்ளஸ் பெரிய வெங்காயம் போடுறதுனால பெருசாக நோய் எதுவும் வர்றதில்லை இந்த கோழிங்களுக்கு. இப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபீடு சார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கிலோ கணக்கில்?
கிலோ கணக்கில் இவ்வளோ கோழிங்களுக்கு எனக்கு 2.5 கிலோ மக்காச்சோளம், 1 கிலோ கிட்ட கம்பு, ஒரு கிலோ கிட்ட நெல் இது ஆகுது. 4.5 கிலோ செலவு. 4.5 கிலோ ஆகுது. மொத்தம் கோழிகள் கவுண்ட் வந்து 250 சிக்ஸ் இருக்கு. அது வந்து எல்லா ஸ்டேஜ்லையும் இருக்கு. எல்லா ஸ்டேஜ்லையும் இருக்கு. 2 மந்த்ஸ் ஓல்டு, 3 மந்த்ஸ் ஓல்டு வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஒரு 100 கோழிகள் வந்து பெரிய கோழின்னு சொல்லலாம். ஆவரேஜா 1 கிலோக்கு மேலே இருக்கிறது. எக்லேயிங் நல்ல பேரண்டா இருக்கிற கோழிகள் எத்தனை இருக்கு? எக்லேயிங் வந்து ஒரு 30 கோழிகள் இருக்கு. 25 டெய்லி எவ்வளோ முட்டை கிடைக்குது? ஆவரேஜா 5-6 இப்போதைக்கு. 30 கோழியில? ஆமாம். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபீடுன்றது நீங்கள் சொல்கிற கணக்குப்படி 30 அடல்ட்டு, 100 கோழி 1 கிலோ மேலே இருக்கிற சைஸில், அது இல்லாமல் ஒரு 200 குஞ்சுங்க எல்லா இதுலேயும். கரெக்ட். 2.5 கிலோ தான் ஒரு நாளைக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த மழை பெய்கிற டைமில் மேபி இன்னொரு 1 கிலோ கம்மியாகலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன 5 கிலோ கணக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் வெயில் காலத்தில் கிடைக்காத டைமில், எதுவுமே இல்லாத டைமில். இதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஃபீடு காஸ்ட் மிச்சமாகுது. கரெக்ட். கோழியோட ஹெல்த்தும் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் நீங்கள் வேறு ஃபீடு போட்டு வளர்க்குறதோட. ஆமாம். இதில் நீங்கள் வேறு என்னென்ன சார் சேலஞ்சஸ் பார்க்குறீங்க? நீங்கள் இப்போது ஜென்ரலாக நான்லாம் வந்து பயங்கர கான்சியஸாக இருப்பேன். மந்த் ஓல்டை தனியாகவே, அதாவது ஒரு பேட்ச்னால் அந்த பேட்சை மிக்ஸ் பண்ணாமலே வச்சுருப்பேன். 2 மந்த்ஸ் ஓல்டுனா 2 மந்த்ஸ் ஓல்டு தான் இருக்கும். அதை கொண்டு போய் ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்கிற கோழி கூடையோ இல்லை 1 கிலோ சைஸ் இருக்கிற கோழி கூடையோ போட்டால் ஒரே வாரத்தில் இதுங்க நொறுங்கிரும், அதுங்க நல்லா வளரும். இதுக்கு கிடைக்காது அந்த பயம் இருக்கும். அதுக்கு நான் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையுமே விட்டு வச்சுருக்கீங்க. அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வர்றது இல்லையா, இல்லை எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? நான் பார்த்த அளவுக்கு இங்கே பெரிய கோழிகள் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் திறந்து விட்ட உடனே அது பாட்டு அங்கிட்ட அந்த சைடு போயிடும். பெரிய கோழிகள் பெரும்பாலும் அங்கே வெளிமேய்ச்சலில் தான் விரும்பும். இது வந்து தொந்தரவு பண்ணாது. கருங்கோழிகள் இருக்குது. கருங்கோழிகள் என்ன பண்ணுன்னா அது பாட்டுக்கு மேயும். ஆனால் நம்ம ஃபீடு போடணுன்றதையும் எதிர்பார்க்கும். அது ஏதாவது ஃபீடு போட்டால் அங்கேயும் சாப்பிடும், மறுபடியும் வந்து இங்கேயும் சாப்பிடும், அந்த இது பண்ணோம். ஆனால் நாட்டுக்கோழிகள் அப்படி இல்லை. அது வந்து சின்ன குஞ்சுகளோட ஃபீடை போய் எடுத்து சாப்பிட்றது, அதை விரட்டுறது, இந்த வேலையை அதிகமாக பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு ஃபீடு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆமாம், என்னுடைய ஃபார்மில் இதே இவ்வளோ ஃபீடை நீங்கள் போட்டுட்டு அது நல்லபடியாக இருந்தாலும் இந்த அளவு நீங்கள் ஃபீடை போட்டு இப்படி நின்னீங்கன்னா இருக்கிற மொத்த கோழியும் அங்கே தான் நிற்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இங்கேயுமே ஒரு சில டைமில் அந்த மாதிரி நடக்கும். எப்போன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது வெளியவே போக முடியாத அளவுக்கு இருக்கும்போது அந்த டைமில் அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் இதே டைம் இப்போ சொரக்கை வெட்டி போட்டிங்கன்னா அந்த சண்டை வரும். வேக்சின் போடலன்றீங்க, எவ்வளோ நாளாக கோழி வளர்த்துருக்கீங்க சார் வேக்சின் போடாமல்? நீங்கள் வாங்கினது அடல்ட்டாவா இல்லை சிக்ஸாவா? நம்ம வாங்கினது அடல்ட்டாக வாங்கினோம். 10 கோழி 2 சேவல். அந்த அது வேக்சின் போட்டிருந்த கோழியா இல்லை போடாத கோழி? போடாத கோழி. அது வந்து நம்ம கிராமத்தில் போய் கலெக்ட் பண்ணி வாங்கினது தான், எங்களோட சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கினது. அது அவங்களுமே வந்து வேக்சின் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு ஐடியா இல்லை. கலெக்ட் பண்ணி வாங்கினப்பயுமே வேக்சின் போடல. நம்ம அங்கே வீட்டில் வச்சு வளர்க்கும் போதும் வேக்சின் போடல. ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம இன்னும் வேக்சின் போடலை. அடுத்து கம்மிங் மந்த்ஸில் வேக்சின் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேண்டாமேன்னு. மற்றபடி நீங்கள் மெடிசின்ஸு ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருதா இல்லை அந்த மாதிரிலாம் வர்றதே இல்லையா, எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? இந்த இடத்துல மழை பெய்யாத அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மழை பெய்யும்போது சளி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து நாட்டு மருந்தை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வருதோ வரலையோ டெய்லியுமே காலையில் அந்த தண்ணியில் வந்து நம்ம தேவையான துளசி, அந்த கீழாநெல்லி, குப்பமேனி, இஞ்சி, பூண்டு, சீரகம் இதெல்லாமே கலந்து தான் கொடுக்குறோம். ரெகுலராக 1 or 2 மிக்ஸ் கொடுக்குறோம். இது போக லாஸ்ட் வீக் வந்து சில கோழிகளுக்கு வந்து கண் வீங்கிச்சு. அந்த மெயினாக வந்து அந்த கடக்நாத்துக்கு தான் இந்த டைமில் இது இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தோம். என்ட்ரோடஸ் பிஹெச் அலி மருந்து கொடுத்தோம். ஏன்னா ரொம்ப முத்துன ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, ஒரு 3-4 சிக்ஸ். ஆனால் அது கொடுத்துமே எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருந்த மாதிரி தெரியல. அது 3 கோழி இறந்து தான் போச்சு. ஆனால் மீதியெல்லாம் எதுவும் வேறு ஸ்ப்ரெட் ஆகலை, நாட்டுக்கோழிகளுக்கு அது வரல அந்த மாதிரி? நாட்டுக்கோழிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை, ஆனால் அதுங்களுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகுது கருங்கோழிகளுக்குள்ளேயே.